ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், இந்த பப்பி தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணல அவங்க யாரையும். ஹாய் ஆல், வெல்கம் டு த சேனல் ராரோராய். ராரோராய் என்னென்ன ரிப்பேட்ஸ் தான், இப்போ எங்கிட்ட ராக்ஸி அண்ட் ரைக்கர் தான் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஆர்ஏ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு சஜஷன் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் உங்களோட சஜஷனை ஷேர் பண்ணேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால என்னோடய சேனல் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் தி சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஆர்ஏவோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நிறைய சஜஷன்ஸ் உங்கள் கிட்டேருந்து வந்துருந்து, எஸ்பெஷலி ஜெர்மன் ஷெப்பர்டு வின் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு பேர் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுக்க முடியாது. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது ஒரு காம்பேக்ட் ஹவுஸ், அங்கே வந்து டாக்ஸ் வந்து வைக்க முடியலை. அது மட்டும் இல்லை, என்னோடய டாக்ஸை வந்து வாக்கிங் எடுக்க முடியல. இப்போ நம்ம வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் ஏதாவது எடுத்தோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, அதோட ஹெல்த்து வந்து இப்போ ரேம்போ போல் நான் ஃபிட்டாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தா, சோஷியலைஸ் பண்ணி வச்சுருந்தா என்னால் வந்து அப்படி வச்சுருக்க முடியும். அது வந்து இப்போது நாட் பாசிபிள். என்னோடய ரெண்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆல்ரெடி இருக்கிறதையும் வந்து நான் வந்து மொட்டை மாடியில் வச்சு தான் வந்து விளையாடிட்டுருக்கேன், அதுலேயும் வாக்கிங் எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மேக்ஸ் ப்ரீட் வந்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணோம். விச் மீன்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆர் ரிட்ரீவர் ஆர் ராட்வீலர் இது எல்லாமே எடுக்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆனால் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக வந்து நான் திரும்பவும் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் எடுப்பேன். எங்கள் ஊருக்கு ஏதாவது நான் திரும்ப போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து திரும்பவும் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் வளர்ப்பேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ கிரேஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் மேலே. அது மட்டும் இல்லை, ரேம்போ திரும்ப வந்தாலும் டெஃபினட்டாக நான் வெல்கம் பண்ணுவேன், ஏன்னா அவன் மேலே அவ்வளோ வந்து பாசம் வச்சுருந்தோம். எஸ்பெஷலி என் ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து அவங்ககிட்ட கொஞ்சுவான். அவனை மிஸ் பண்ணுறதுனால ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டாக் எடுக்க தான் கேட்டிருந்தேன். இன்னும் சஜஷன் வந்துச்சு, டாய் ப்ரீட்ஸில் வந்து பீகிள்ஸ் அண்ட் வந்து சிட்ஸு வந்து சஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், இந்த பப்பி தான் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணலை அவங்க யாரையும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அதோட பப்பி ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், பப்பியோட பேரண்ட் வந்து வீடியோ நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஒரு 4 or 5 அவுட்சைட் பப்பிஸோட வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை பாருங்கள், உங்களுக்கு கிடச்சிரும் என்ன ப்ரீட் வந்து நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஏல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபீமேல் பப்பி நேம் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுங்கள். அதில் எங்களுக்கு பிடிச்ச பப்பி நேமை வந்து நாங்கள் வந்து வைக்கிறோம். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் தி சேனல். தேங்க்யூ ஆல்.